உலகத்தில் வந்து வன்முறையும் இனவாத சிந்தனைகளும் ஒரு வக்கிரமான உணர்வுகளும் உள்ள ஒரு சமூகம் தான் உலகத்தில் சிங்கள இனம். ஒரு கற்பூரத்தை கௌரவ கஜேந்திரன் அவர்கள் கொளுத்துகிற பொழுது தன்னுடைய சப்பாத்து கால்களால் போலீஸார் அதை உலக்கி நோக்குனார். உண்மையில் இந்த நாடு அழிய போகும். இவங்கள் ஒரு சரியான வணக்க முறை, ஒரு மரியாதை, அந்த தீபத்துக்குரிய கௌரவம் தெரியாத ஒரு படைகளை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. ஆகவே இலங்கை அரசாங்கம் யுத்தம் முடிஞ்சு 12 ஆண்டுகள் தாண்டியும் இன்னுமே தன்னுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது தன்னுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகள்லேயோ மீள முடியாமல் இருக்கின்றால் அவர்கள் செய்த அந்த கர்மா, அவருடைய கர்ம வினைகள், கொலைகள், அவர்களுடைய அந்த மன வக்கிர எண்ணங்கள் என்பது இந்த நாட்டை உருப்பட விடாது. ஜனாதிபதி சொல்லுவார் என்னென்றால் அவர் இந்த பிள்ளையே கிள்ளி தொட்டிலேயே மாட்டுவார். அது ஜனாதிபதி அவர் ஒரு முதல் அவர் மனுஷனாக இருக்க வேணும். சும்மா இருக்கிற கூட்டில் இருக்கிற கோழியை பிடிக்க தெரியாத ஒருதன் தான் ஏணி வச்சு வைகுண்டம் மாறி தான் கொண்டுருவன்னு சொல்கிற ஒரு கதை தான் இந்த கோட்டபாய ராஜபக்சன்ற கதை. 70,000 மக்கள் தான் இருக்கணும்னு சொல்லி 4 லட்சம் மக்கள் இருக்கிற பொழுது இலங்கை அரசாங்கம் உணவு அனுப்பாக விட்டது. இப்போ பட்டினியால் மக்கள் கொல்லப்பட்டார். இது ஒரு மாபெரும் இனப்படுகொலை. உணவு அனுப்பாமல், மருந்து பொருட்கள் அனுப்பாமல் வெடிகுண்டுகளுக்கு மத்தியில் வாழ்ந்த மக்கள் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். நாங்கள் வெறுமனே சும்மா சொல்லிக்கொண்டு எங்களை செய்தி ஊடகத்துக்கு கதைக்கிறதுக்காக இல்லை 4 பேரை திருப்திப்படுத்துறதுக்காக கதைக்கலாது. இங்கே கஜேந்திரனை குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறாங்க, காலால் உதச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ போலீஸ் கேட்க இல்லையே கஜேந்திரனே, நான் உன்னை பிடிக்க போகிறேன் அல்லது எந்த சட்டம் இருக்குது, என்னென்ன கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்குன்ற நேற்று கேட்க இல்லையே. அப்போ இது ஒரு வன்முறை கலந்த ஒரு புத்த பகவான் மகாவம்சத்தை பின்பற்றுகிற நாட்டின் தன்மை தான் இந்த நாடு. இப்போ நீதி இல்லாத உலகத்தில் தான் நீதி பற்றி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நீதி கிடைக்குமென்ற நம்பிக்கை ஒன்றை தான் நாங்கள் கட்டி வளர்த்துட்டு போகிறோம். இந்த நாட்டில் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு சுய ஆட்சி முறை ஒன்று எங்களுக்கு இருக்கவன். இந்தியா வந்து இன்றைய கிட்டத்தட்ட தன்னுடைய இயல்பு நிலைகளை இலங்கையில் இழந்து போயிருக்கிறோம். இந்தியாவை மீறி நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினம் கூட பாகிஸ்தானை சேர்ந்த, பாகிஸ்தான் தூதரகத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகள் கிளிநொச்சியிலும் நெடுந்தீவிலும் பல இடங்களை சென்று பார்த்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் தந்திரமும் ஒரு அரசியல் நடவடிக்கையும் இருக்குது. அது மாதிரி நெடுந்தீவில் இருக்கிற எரிபொருள், எரிவாயு போன்ற வளங்கள் பற்றி சர்வதேச சமூகமே மிக மௌனமாக தான் பார்க்கும். இலங்கை அரசுக்கும் இது தெரியும். அட்டப்பண்ணைகளை ஆரம்பிப்பது சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வடக்கு நோக்கி தங்களுடைய கால்களை ஆழமாக பதிக்க முனைவதெல்லாம் இந்தியாவை சீண்டுகின்ற விஷயம். சீனாவுக்கு இந்தியா பயந்திருக்கு என்று சொல்வதெல்லாம் அது வெவ்வேறு வகையான செய்திகள். தீவகங்கள் குறிப்பாக அனலதீவு, எழுபதீவு போன்ற இடங்களில் இந்த சைனா பாகிஸ்தானுடைய பார்வைகள் அதிகமாக இருக்கிறதும் கூட இந்தியாவை அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையாக இது அமைந்திருக்கிறது. நாங்களும் நாளை ஒரு காலம் இந்த மண்ணில் மனிதர்களாக நாங்கள் வாழ முடியாத ஒரு சூழல் உண்டு. எங்களுக்கு நெருக்கடி கொண்டு தரப்படும். கூட்டமைப்பின் தலைவையும் மக்களாலான் வரும். மக்கள் வாக்களித்து மக்கள் செய்த பிரதிநிதிகளில் இருந்து யார் தலைவர் பொருத்தமானவர் என்பதை மக்கள் உரிய நேரத்தில் தெரிவு செய்வார்கள். அது அந்த நேரம் வரட்டும். இப்போவே நாங்களே அந்த அவசரம் படுமானது ஐயா இருக்கிறார், சுகமாக இருக்கிறார்.